வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன். மன அமைதியை தரும் ஒரு அருமையான பயிற்சியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த பயிற்சியை எப்போ செய்யணும், தூங்குவதற்கு முன்னாடி பண்ணால் மிகச்சிறப்பாக இருக்கும், அதுக்கப்புறம் காலையில் எழுந்த உடனே பண்ணலாம், எப்பெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கின்றதோ அப்போ பண்ணலாம், எப்பெல்லாம் உங்களுக்கு சோர்வாக இருக்கின்றதோ அப்போ பண்ணலாம், எப்போ உங்களுக்கு கோபமான மனநிலை இருக்கின்றதோ அப்போ பண்ணலாம். ஒரு மன போராட்டம் இல்லை எதிர்பாராத விஷயங்கள் நடக்குது, இது போன்ற நேரங்களில் இந்த பயிற்சியை பண்ணும்போது மிகச் சிறப்பாக இருக்குங்க. எப்படி பண்ணணும் இந்த பயிற்சியை? பொறுமையாக உட்கார்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சேர்லேயோ இல்லை தரையிலேயோ நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். உட்கார்ந்துக்கிட்டு ஒரு கை மேலே இன்னொரு கையை அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு அமைதியான ஒரு ரிலாக்ஸிங் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கணும், அதுக்கப்புறம் மூச்சை மெதுவாக வெளியே விடணும், சரிங்களா? மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கிறீங்க, மெதுவாக வெளியில் விடுறீங்க. மூச்சை அடக்க வேண்டாம், மூச்சை நிறுத்த வேண்டாம். மெல்லமாக உள்ளே இழுத்துட்டு அப்படியே உடனே மெல்லமாக அப்படியே வெளியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் பண்ணணும், மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கும்போது மகிழ்ச்சி அப்படின்னு மனசில் சொல்கிறீங்க, மூச்சை மெதுவாக வெளியே விடும்போது மனசுக்குள்ள மன அமைதி அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த பயிற்சியை குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிடங்கள் பண்ணுங்கள், அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பண்ணலாம், சரிங்களா? அவ்வளோதான். இப்படி பண்ணுறதுனால நமக்கு என்ன வரும், முக்கியமாக மன அமைதி கிடைக்கும். மன அமைதியான மனம் இருந்துச்சுன்னா நம்ம எது செஞ்சாலும் மிகச்சிறப்பாக செய்ய முடியும், மகிழ்ச்சியாக செய்ய முடியும். இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும்போது நீங்கள் மனசுக்குள்ளே மகிழ்ச்சி மன அமைதி அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல. ஸோ ஒரு விஷயம் உங்கள் மனசில் நல்லா ஆழமாக பதியும். நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது உங்களுக்கு பதியும். அடுத்தது, மூச்சை உள்ளே இழுக்கும்போது அந்த இழுக்கிற அந்த நேரத்தில் கரெக்டாக மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க. அதே மாதிரி மூச்சை வெளியே விடும்போது அந்த கொஞ்ச நேரத்தில் மன அமைதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறீங்க. இப்படி தொடர்ந்து பண்ணும்போது ஒரு விஷயம் கற்றுப்பீங்க நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக. என்ன அப்படின்னா, இந்த மூச்சையோட நேரத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த மனசில் சொல்கிறீங்கல்ல, அதே போல் இந்த நேரத்துக்குள்ளே இந்த விஷயத்தை எப்படி சொல்லி முடிக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்பீங்க. இன்னொன்று, இந்த மூச்சுக்கு ஏற்ற மாதிரி மனசில் சொல்லுவது போல் எந்த சூழலில் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், எந்த சூழலில் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கற்றுப்பீங்க. மூணாவது என்ன விஷயம்னா, இவ்வளோ பலன்கள் இது இருக்குது, ஆனால் இதெல்லாம் எதிர்பார்க்காமல் நீங்கள் இதை பண்ணணும். ஏன்னா எந்த வித பயிற்சியாக இருந்தாலும், மூச்சு பயிற்சி, தியானம், எதுவாக இருந்தாலும் பெரிய தடை என்ன தெரியுமா, எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பில் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருந்தோன்னா நம்ம எது செய்கிறோமோ அதை முழுமையாக செய்ய முடியாது. ஸோ எதிர்பார்ப்பு தான் ஒரு பெரிய தடையாக இருக்கின்றது. நான் மூச்சு பயிற்சி பண்ணிக்கிட்டு இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போதே என் வாழ்க்கை இதை பண்ணால் மகிழ்ச்சி ஆகிடும், மனமீதி ஆகிடும் அப்படின்றது ஒரு சைடில் உங்கள் மனசில் ஓடிட்டு இருந்ததுன்னா அதை நீங்கள் முழுமையாக பண்ணவும் முடியாது, உங்கள் மகிழ்ச்சியும் கிடைக்காது, மனமீதியும் கிடைக்காது. எனவே இந்த பலன்கள்லாம் இருக்குது, அது ஓகே, அதெல்லாம் ஓரமாக வச்சுக்கிட்டு அதெல்லாம் எதிர்பார்க்காமல் இந்த பயிற்சியை செய்கிறதுல உங்கள் முழு கவனமும் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியும் எதிர்பார்க்க வேண்டாம், மனமீதியும் எதிர்பார்க்க வேண்டாம், பயிற்சியை மட்டும் செஞ்சாவங்க போதும். அது ரொம்ப முக்கியம். மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. இந்த பயிற்சியை நீங்கள் செய்வீங்களா, பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தெரியுங்க, அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. தினமும் பயனுள்ள வாசகங்கள் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம்.